உனக்கு அடுத்தபடியா உன்னுடைய சன்னதி ராஜாவான உட்கார வைப்பான ஆண்டவர் கட்டளை
அப்பா ஒரு ரகசியம் எடுத்திருப்பா. நீ வந்து பகைனர் உன்னை சூழ்ந்திருக்கிற பகைனர்கள் உன்னை எது செய்யக்கூடாதா? உனக்கு வந்து நீ கேட்கறதெல்லாம் உனக்கு கிடைக்கிறமா? அது ஒரு ரகசியம் இருக்குதுப்பா. என்ன பண்ற, நான் இப்படிதான் இருந்தேன், ஒண்ணுக்கு உதவாது உளையான சுயத்துல இருந்தேன். என்ன ஆண்டவர் ஏசப்பா என்ன பண்ணாரு, என்ன தூக்கி கண்மலையில என் கரத்தை என்ன என் காலத்துல வேலை நிறுத்தினாரு. அது ஒரு ரகசியம் இருக்குது மகனே சாலமோனே, நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய ரகசியம் ஒண்ணு இருக்குது. அது என்னன்னா, நீ ஆண்டவர் கிட்ட போய் என்ன பண்ற, எப்பொழுதும் உன் துன்ப நேரத்தில் துக்க நேரத்துல உன் சந்தோஷமான நேரத்துல கூட ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து என்ன பண்ற, உண்மையோடு துதிக்கணும், உற்சாகத்தோடு. ஐயோ இன்னைக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையே ஆராதனை நாள், பரிசுத்த நாள், ஆண்டவர் நமக்காக ஓய்ந்திருந்த ஒரு நாள், நம்ம ஆறு நாள் நம்ம வேலை செஞ்சு கூட இந்த ஏழாவது நாள் ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். அது அதெல்லாம் நம்ம எனக்கு உற்சாகத்தோடு ஆண்டவரை துதிக்க வரணும், உத்தமத்தோடு துதிக்க வரணும். தேவை சாமி எனக்கு எது இருக்குது அப்படின்னா, அதுதான் சாணம் உனக்கு ஒரு ரகசியத்தை தான் சொல்லிக் கொடுக்குறாரு. நீ உண்மையோடு உற்சாகத்தோடு ஆண்டவரை துதிக்கணுமா? அது அப்போ நீ துதிக்கும் பொழுது உன் இருதயத்தை அறிஞ்சிருக்கிறாரா? நினைவுகளின் தோற்றத்தையே அறிஞ்சிருக்கிறாரா? சொல்லுமா, படிமா. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார், நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுட்டுனா அவர் என்ன பண்ணுவாராம், உன்னையும் விட்டு விடுவார். நீ என்ன பண்ணும், அவரை தேடணும். இப்படி இருக்குதுப்பா ஒரு ரகசியம். நான் ராஜாவா ஆகி இவ்வளோ பகைனரை வென்று பாருங்க, தாவீது வென்றது 1000, சவுல் வென்றது 1000, தாவீது வென்றது 10000. இப்பேற்பட்ட பேர்புகழ பெற்று செல்வத்தெல்லாம் நான் இவ்வளவு செல்வங்கள் மிகுதியா வைத்திருக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமாப்பா? நான் ஆண்டவர் உத்தமத்தோட உற்சாகத்தோட நான் என்ன பண்ணுவேன், அவரை தொழுவேன். அவர் வந்து அப்படி தொழும் போது நம்மளுடைய இருதயத்தை அறிஞ்சிருக்கிறாரு, நம்முடைய நினைவுகளை அறிஞ்சிருக்கிறாரு. அப்படி அறிந்து நம் தேவை சந்திப்பார், நமக்கு உதவி செய்வார். நம்ம அவரை தேடினா கண்டடைவோம், அவரை நம்ம விட்டுட்டு அவர் என்ன பண்ணுவாராம், நம்மள விட்டுடுவார். இதாங்க ரகசியம் அப்படின்னு சாலமோனுக்கு சொல்றாரு. சாலமோனுக்கு சொன்னது அந்த ரகசியத்தை அவர் என்ன பண்றாரு, அப்படியே பிடிச்சு தன் தகப்பன் சொன்ன ரகசியத்தை அப்படியே பிடிச்சிட்டு என்ன பண்றாரு, அவரு வாக்கினால் சொன்னது, நீ கட்ட மாட்டேன் என்னுடைய ஆலயத்தை தாவீதுக்கு சொன்னார், நீ கட்ட மாட்டேன் உன் பிறப்பு உன் சன்னதி இந்த ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அன்று வாக்கு கொடுத்தார். அது எப்போ முடிஞ்சது, சாலமோனுடைய காலத்துல அது நிறைவேறிட்டு. சாலமோனுடைய காலத்துலதான் இந்த ஆலயம் கட்டப்பட்டது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன் தகப்பனுடைய காலத்துல நான் சொன்ன வாக்கு கொடுத்த இந்த வாக்கு நடக்கும் நான் சொன்னேன், இது கட்டுவான் உன் சன்னதி உன் பிறப்பு உன்னுடைய சந்ததிதான் இந்த ஆலயத்தை கட்டுவான்னு நான் சொன்னேன் இல்லையா. அது போல தாவீதின் வம்சமான சாலமோன் தான் ஆலயத்தை கட்டினான். அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது, ஆண்டவர் உன்னோடு இருக்கணும், உன்னை உன்னோடு இருந்து உன்னை அவரை பார்க்கணும்னா உன்னை உதவி செய்யணும், எப்படி இருக்கணும், உத்தமத்தோடு உற்சாகத்தோடு என்ன பண்ணணும், அவரை துதிக்கணும். அப்படி துதிச்சுனா அவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். வாக்கு கொடுத்ததை அவர் சொன்னதை எப்பவுமே செய்யாத இருக்க மாட்டார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, வாக்கு நான் சொன்னதை, அதுதான் சாலமோன் சொல்றாரு. அந்த வசனம் படிமா, 1 ராஜாக்கள் 8:15. அதுதான் சாலமோன் சொல்றாரு, தன் தகப்பன் காலத்துல சொன்ன வாக்கு தத்தம் தன் மகனுடைய காலத்துல நிறைவேறிற்று. அதுக்குதான் சாலமோன் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் தகப்பனாகிய தாவீதுக்கு, தன் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை, தன்னுடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றி, தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். தாவீதுக்கு சொன்னதை தன்னுடைய தகப்பனாக தாவீதுக்கு சொன்னதை, தன் வாக்கினால் சொன்னதை என்னுடைய நாட்களில கரத்தினால் நிறைவேற்றினார். அப்போ தேவன் வாக்கு கொடுத்த வாக்கு மாறாதவர், அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் வந்து வாக்கு கொடுத்தா அது அந்த வாக்கு என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றாம விட மாட்டார். அதைதான் சாலமோன் சொல்றார், இஸ்ரவேல் தேவனுக்கு ஸ்தோத்திரம், நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினீர். அதனுடைய ரகசியத்தை தன் மகனுக்கு சொல்லி கொடுத்தாரு தாவீது. அதன்படி சாலமோன் நடந்தார், ஆண்டவர் அவரோடு இருந்து அவருக்கு கையிட்டு செய்ய எல்லா வேலையும் வாய்ப்பு செய்தார். தேவனுடைய வார்த்தை வாக்கு தத்தம், நம்ம பிரிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறாரா, அது அந்த வாக்கு தத்தம் இந்த வருஷத்துக்குரிய வாக்கு தத்தம் எல்லாருக்கும் கொடுத்திருப்பாங்க. அந்த வாக்கு ஐயா ஆண்டவரே எனக்கு இந்த வாக்கு தத்தம் கொடுத்தீங்களப்பா, நான் உன்னை ஆசீர்வாதமாக உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் தெக்க நாள் முடிந்து போகும், இப்படி நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னீங்களப்பா.
எனக்கு இவ்வளவு சோதனைகள் வருது, கஷ்டங்கள் வருது, தொல்லைகள் வருது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒவ்வொருவரும் நினைக்கும் போது கூட ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தை வெறுமையா திரும்பாது, கிரியை அவருடைய கிரியை நடப்பித்து தான் அது என்ன பண்ணுவோம், அந்த கிரியை செஞ்சுட்டு தான் அது திரும்பி வரும். நம்ம வேதத்துல பாக்குறோம். அப்ப ஆண்டவருடைய அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். விசுவாசித்து எனக்கு நீங்க செய்வீங்கப்பா, எனக்கு செய்யலனாலும் என் சன்னதியை நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தத என் சந்ததியை என்ன பண்ணுவீங்க, கரத்தினால் எனக்கு வார்த்தையினால் சொன்னத கரத்தினால் என் சந்ததியை நீங்க என்ன பண்ணுவீங்க, நிறைவேற்றினீங்கப்பா, நான் விசுவாசிக்கிற ராஜா அப்படின்னு நீங்க ஒவ்வொருவரும் நினைக்கணும். எனக்கு செய்யல ஆண்டவரே, நான் துதிக்கிறேன், எனக்கு முடி சித்தம் நாம ஒரு நினைப்பு அவர் சொல்ற இருதயத்தையே அறிந்திருக்கிறார், உன்னுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஐயோ நமக்கு செய்யலையே, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, எல்லாரும் கேவலமா நீங்க துதிக்கிறீங்க பாடுறீங்க எப்படி பண்றீங்களேன்னு எல்லாரும் கேவலமா பேசலாம். ஆனா தேவனை விசுவாசிக்கிறபடி நீங்க ஒரு பொழுது அதை என்ன பண்ண, அசட்ட பண்ணக்கூடாது. அப்பா எனக்கு இந்த வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறீங்களே, இந்த வாக்கு தத்துவம் என்னுடைய எனக்கு நிறைவேறலை, என் சந்ததிக்கு நீங்க என்ன பண்ணணும், அதை நிறைவேற்றினாப்பா, எனக்கு நான் விசுவாசிக்கிற சாமி, அதை நீங்க அனுதினமா சொல்லி சொல்லி அப்பா இப்படி வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, இது என் ஏற்ற காலத்துல இது எப்போ சாமி நடக்கும் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நாள் எனக்கு நடக்கும், என் சந்ததிக்கையாவது நீங்க உங்க கிருபை இருக்கட்டும், உடைய கரத்தினால அதை நிறைவேற்றுங்க அப்பா. நீங்க ஜெபிங்க, அனுதினமும் ஜெபிங்க, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அது வீண் போகவே போகாது. அப்படிதான் இன்னொரு மனிதனை பத்தி நம்ம பேசி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நம்ம ஆராதனையை முடிப்போம். அது மாதிரி யாராவது இன்னொரு ஆள் இருக்கிறாங்களா, இன்னொருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்தத கொடுத்திருக்கிறாரா, ஆண்டவர் வாக்கு நாள் கொடுத்தத கரத்தினால நிறைவேற்றி இருக்கிறாரா, இன்னொரு ஆள் இருக்கிறாங்க, அவர் யாருன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். நமக்கு முன்னோடி விசுவாசினா விசுவாசம், அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம், அவர் சோர்ந்து இருந்தா நம்மளா இருந்தாலும் அவருடைய சந்ததிதான். அவர் அந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை அசட்ட பண்ணிருந்தா நம்மள என்ன பண்ணிருக்க முடியாது, இருந்திருக்கவே முடியாது. அவர் என்ன பண்ணாரு, ஆண்டவருடைய வார்த்தையை எனக்கு சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையை அந்த வசனம் படிமா, ஆதியாகமம் 2 ஆதியாகமம் 15:5 அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால், அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்றார், பாருங்களேன், ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்ல, அவருக்கு வந்து அவருக்கு 75 வயசு ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாரு ஆபிரகாம கூட்டு, முதல்ல என்ன சொன்னாரு, ஆபிரகாம பார்த்து நீ ஆசீர்வாதமா இருப்பார், உன் சந்ததிய நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு, உனக்கு நான் இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. இப்படி ஆசீர்வாதத்தை வாக்கு தத்துவம் கொடுத்துட்டாரு, நீங்க இப்படி இருப்பீங்க அப்படின்னு வாக்கு தத்துவம் கொடுத்துட்டாரு, நீ ஆசீர்வாதமா இருப்பார், உன் சந்ததி வானத்து நட்சத்திரம் போலும் கடற்கரை மணல போல இருக்கும்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆபிரகாமுக்கு என்ன இல்ல, குழந்தையே இல்லை, 75 வயசு வரைக்கும் குழந்தையே இல்ல. அவர் என்ன பண்றாரு, சொல்லிட்டாரு ஆண்டவர் வாக்கு தத்துவம் மட்டும் கொடுத்துட்டாரு இவருக்கு. ஆண்டவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு ஆபிரகாமுக்கு, நீ ஆசீர்வாதமா இருப்ப, இப்ப நீ கால் நடக்கும் தேசம் எல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன், உன் சந்ததி என்ன பண்ணும், வானத்து நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணல போல இருக்கணும்னு அவர் என்ன பண்றாரு, வாக்கு தத்துவம் சொல்லிட்டாரு. ஆனா அதை நிறைவேறல, ஆனா சோர்ந்து போகல ஆபிரகாம், ஒரு காலம் என்ன பண்ணாரு, சோர்ந்தே போகல. ஆண்டவர் சொன்னா வாக்கு நான் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றுவார் என்ன பண்ணாரு, அவர் நம்பிக்கையோடு இருந்தார், விசுவாசத்தோடு இருந்தார், தளர்ந்து போகல, கலங்கல, அவர் ஒரு நாளும் துக்கமுகத்தோடு இல்ல, ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அது நிறைவேறும் அப்படின்னு. அப்புறம் பாருங்களேன், அவர் வாக்கு தத்துவம் கொடுத்து 25 வருஷம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற, ஆபிரகாமுக்கு நிறைவேற, சந்ததி இட்டு போய் காமிக்கிறாரு, அந்த வானத்துல நட்சத்திரம் இருக்குது இல்லையா, அந்த நட்சத்திரம் என்ன குடும்பம் உன்னால, அது போல அவன் சன்னதி இருக்கும், குழந்தையே இல்லாத மனுஷனை கூட்டு ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுக்கிறாரு. அது எல்லாரும் நாங்களா நினைப்போம், கேலி செய்வன் உலகத்துல இருப்போ சொல்லியிருந்தா கேலி செய்வன், நாங்க ஒண்ணுமே நடக்காத இடத்துல போயிட்டு இப்படி சொல்றீங்களே, அப்படி இதுக்கு நடக்க வாய்ப்பே இல்லைங்க, கிழவனா ஆயிட்டாரு. ரொம்ப அவங்க மனைவிக்கு அந்த பெண்களுக்கு வருகின்ற அந்த உதிரத்தின் ஊரல் கூட நின்று போயிடுச்சு. இந்த சமயத்துல போய் கருதறிக்க அவங்களுக்கு வழி இல்ல, அவங்களுக்கு ஒரு சூழ்நிலையே இல்ல, அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற சூழ்நிலையே இல்ல,
இந்த நேரத்துக்கு உன் சன்னதியை நான் வானத்தின் நட்சத்திரத்தை போடவும் கடற்கரை மணல போல இருக்கப்படுவேன்னு சொன்னீங்களே, அது நிறைவேறுமான்னு நாமளாதான் நினைப்போம். ஆனா அப்ரஹாம் விசுவாசித்தார். அதனாலதான் அவருக்கு விசுவாசிகளின் தகப்பன். எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்பேற்பட்ட நடக்கவே நடக்க நடக்க வாய்ப்பே இல்லை, நடக்க சூழ்நிலையே இல்லை அப்படின்ற தருவாயில கூட நம்ம விசுவாசத்தோடு இருந்த அப்ரஹாமை போல விசுவாசத்தோடு ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ உனக்கு முன்பாக என் சமூகம் செல்லும், உன் துக்க நாள் முடிந்து போகும், உன் துக்கம் சந்தோஷமா மாறணும். நமக்கு ஒவ்வொருக்கும் ஒரு வாக்கு தத்தம் நம்ம ஆலயத்துல நம்ம வாங்கியிருக்கோம். அப்போ அங்க வருஷத்தின் முதல் நாள்ல கொடுப்பாங்க, இந்த வருஷம் நம்ம அத ஒரு வாக்கு தத்தம் நாமளும் அடிக்கலாம்னு இருக்கிறோம். அது எங்க அடிக்கணும்னு தெரியல. அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம என்ன பண்ணணும், அனுதினமும் வச்சுன்னா பண்ணணும், ஜெபிக்கணும். அதை வச்சு ஜெபிச்சா அந்த வாக்கு தத்துவம், ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் வெறுமையாய் போகாதான். அப்படி ஆபிரகாமுக்கு சொன்னத ஆபிரகாம் என்ன பண்ணாரு, விசுவாசித்தாரு. அவருக்கு 100 வயசு ஆயிடுச்சு, அவங்க மனைவிக்கு 90 வயசு ஆயிடுச்சு, குழந்தையே ஆண்டவர் சொல்லிக்கிறாரு. ஆனா உனக்கு உன் சன்னதி வானத்து நட்சத்திர போலவும் கடற்கரை மண்ணில போலவும் பெருகு பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவங்களுக்கு குழந்தையே இல்லை, அவர் சோர்ந்து போகல. அவங்க மனைவிதான் சொல்றாங்க, ஆண்டவரே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை, அவர் வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினா, அவருடைய வம்சத்தினா, அவருடைய சந்ததினா நம்ம அவருக்கு அப்ரஹாமுக்கு ஈசாக்கு, ஈசாக்கு யாக்கோபு, இப்படி அவருடைய சந்ததியில வந்தவங்க தான் நம்ம. ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம ஒவ்வொருவரும் யாரு, ஆப்ரஹாமுடைய சந்ததி. ஆப்ரஹாம் இப்போ அப்ரஹாம் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உங்க சந்ததியை பெருமை பண்ணுவேன், உனக்கு நான் தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் சொல்லி பேரை பெருமைப்படுத்தணும். ஆப்ரஹாம் நினைச்சிருப்பாரு, ஐயோ எனக்கு குழந்தையே இல்லை, எல்லாரும் என்ன மலடி, எனக்கு குழந்தை எல்லாரும் என்ன கேவலமா பேசுறாங்க, என்ன போய் என் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் சன்னதியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்றீங்களேன்னு ஆப்ரஹாம் ஒரு நாளும் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்டது கிடையாது. அவர் சொன்ன மாதிரி ஆப்ரஹாமுக்கு ஈசாக் என்ற ஒரு குழந்தை பிறந்தது. ஆப்ரஹாம் வம்சத்துலதான் நம்ம எல்லாரும் ஈசாக்கு யாக்கோபு என்ற ஒரு சந்ததியின் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம், இப்போ இருந்துட்டு இருக்கிறோம். அப்ப ஆப்ரஹாம் ஒரு நாள் சோர்ந்து போனதில்லை, அவர் வார்த்தை கொடுத்தாங்க.